வரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்து நிற்க செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்றால், நம்ம குடும்பம் நிற்கிறது என்றால், கர்த்தர் சிந்தின அந்த ரத்தத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லமை மிக்கது அவருடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு தேவ பயம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஆதி காலத்தில் நாம் இருந்தோம் என்றால் அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டு, அவர் ரத்தம் சிந்தினால இன்னைக்கு நம்ம தைரியமாய் தேவ ஆலயத்திற்குள் வருகிறோம். அவருடைய வழிபடுத்திற்குள் வருகிறோம். அவருடைய பிரசனத்துக்குள் வருகிறோம். அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் வருகிறோம். ஆனாலும் அவர் நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த தேவ பயம் நமக்குள்ள இல்லாமல் போகக்கூடாது. அந்த 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 தேவனை எப்படி சொல்றது, அவரை நம்ம அதை அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் இல்ல ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறத நம்ம ஏதோ உதாசீனத்தோடு நம்ம வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வருகும் போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும் போது ஆராதிக்கும் போது தெரிக்கும்படியாக ஒரு அபிஷேகம் நிரம்பும், ஒரு வல்லமை குறைந்து விட்டு எறியும்.
நினைச்சிட்டு நம்ம சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
வெளியில போக கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது என்னால் முழுங்கால் படியிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. மழையோடு இங்க அங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இவன் பாப்பா அவன் பாப்பா நான் பாடுவேன், இல்ல வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டுவேன், இல்ல வேடிக்கை பார்த்துட்டு அவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு, இல்ல அந்த சிஸ்டர் இல்ல அந்த பிரதர் இப்படி அந்நிய பாஷை பேசுறாங்க அவங்க சிரிச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. தேவ ஆலயத்திற்கு ஒரு கட்டுப்பாடுகள் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அங்க வரும்போது உனக்கு ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு நீ வந்தனாவே உன் வாழ்க்கை கர்த்தர் நிரப்புவார். ஆனா அந்நிய பாஷைகளினால அபிஷேகத்தினால வரங்களினால ஆவிக்குரிய கனிகளினால கர்த்தர்களை நிரப்பி கர்த்தர்களை பெருக செய்வார், பலுக செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஒப்பு கொடுங்க, இயேசுவே நான் செய்த எல்லா பாவங்களை மன்னிங்க, எல்லா தப்பிதங்களை மன்னிங்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்க எல்லாம் பாவம் தான். சபைக்கு போன், சபையில வந்து போன் யூஸ் பண்றது ஒரு பாவம், மற்றும் கிட்ட பேசுறது ஒரு பாவம், கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பாவம், இல்ல வேற ஏதோ சிந்திச்சுட்டு இருக்க பாரு அது ஒரு பாவம். இங்க நம்ம ஆளுதான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், ஆள் பிரசன்ட், ஆனா நம்ம மைண்ட் எல்லாம் ஆப்சன்ட், வேற எங்கேயோ இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால உன் வாழ்க்கை மாறாது. ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் என்னென்ன காரியங்கள் பாவம் என்பதை குறித்து சொன்னோம், இன்றைக்கு சொல்ற இதெல்லாம் ஒரு பாவம் தான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தேவன் ஆலயத்தில் வரும்போது நம்ம அந்த ஒரு ஒழுக்கத்தோடும் நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ராமன் ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார் என்று நீங்க கடைபிடிக்கணும். பழைய ஏற்பாட்டத்தை நினைத்து பார்க்கணும். ராமன் ஹல்லேலூயா. ஆனா அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இல்லை, ஆனாலும் நம்ம தேவனை பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கணும். சொல்லுங்க, நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது நம்ம அந்த ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம வரும்போதுலாம் ஆண்டவுடைய அபிஷேகம் நிறைவாய் அந்த இடத்துல அசைவாடும். ஆண்டவுடைய கிரியைகள் அங்க நடக்க ஆரம்பிக்கும், ஆண்டவுடைய வல்லம் அங்கே நடக்க ஆரம்பிக்கும், ஆண்டவுடைய அற்புதங்களை செய்வார், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருடைய கோட்டையில் கர்த்தர் உடைத்து எறிவார், எல்லா அந்தகார கட்டுகள் அறுந்து போகும். தேவன் அற்புதங்களையும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துல செய்வார். இன்ன வரைக்கும் ஏன் என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்துல ஏன் ஒரு மாற்றம் வரல, உன்னிடத்திலே மாற்றம் வரல. பேருக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பேருக்கு தான் சபைக்கு போகிறோம், பேருக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம், பேருக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்குள்ள அந்த பாரம் பயம் அந்த அன்பு இல்லாததுனால என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரல. அதுக்கு தவற காரணம் நீங்க தான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. பயத்தோடு வந்து ஒரே ஒரு நாள் அண்ணாலை குறித்து நான் சொல்லுகிறேன். அண்ணால் வருஷம் முழுவதும் அவளுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிச்சா, ஒன்றுமே நடக்கல. அவன் கணவன் இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிச்சான், இவள் வாழ்க்கை குழந்தை இல்லை, இரண்டாவது கல்யாணம் பண்ண மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிறது, இவ ரொம்ப வேதனையோடு இருக்கிறா, கணவன் என்னவோ ஆறுதல் சொல்றான், ஆனா வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் அவள் தெரிந்து கொண்டாள், அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு தேவ பக்தியோடு பயபக்தியோடு போய் முழுங்கால் படிட்டு கண்களை மூடி மனத்துக்கு நேராய் அவள் கதறி கதறி அழுவ ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அந்த அழுகையின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அங்க இருக்கிற ஏலி அந்த போதகர் அவர் பார்த்து கேட்கிறார், என்ன குடிச்சிட்டு வந்து உளறியா நீ தேவனுடைய ஆலயத்தில் என்று அவள் கேட்கிறார். அந்த அளவுக்கு என்ன உளறணுமோ அழுகுற அவள், என்ன பேசுகிறன் என்று தெரியாமல் இதயத்தில் அவள் இதயத்தில் உள்ளதை எல்லாம் வெறிய ஊற்றுகிறார். வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல அவள் மன்றாடும் பொழுது அந்த கண்ணீரின் சத்தத்தை கண்ணீரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு இந்த ஏலியே சொல்றாரு, நீ குளிச்சுட்டு வந்து உளறிட்டு இருக்கிறியா, ஏதோ உளறியான்னு சொன்னாரு, இல்ல இல்ல நான் உளரெல்லாம் வரல, என் இருதயத்தில் உள்ள என்னுடைய கிளேசங்களை எல்லாம், என்னுடைய வேதனைகளை எல்லாம், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நான் கொட்டி விட்டேன் என்று அவள் அழுத அந்த ஒரு நாள் அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தை ஜெபித்த சபம்
அவள் விட்ட கண்ணீர், அவர் பயம் இருந்த அந்த பயம், அது வரைக்கும் அவளுக்கு அந்த பயம் இல்லை. தேவாலயத்திற்கு போனா ஒரு அவ்வளவுதான், ஆனா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். என்றைக்கு அவள் தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் அவர் நிற்க ஆரம்பித்தாலோ அன்றைக்குதான் அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரே ஒரு நாள் தேவாலயத்தில் அவள் கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபம் அவள் வாழ்க்கையை மாற்றினது, அவள் சரித்திரத்தை மாற்றினது, அவளுடைய பேரை மாற்றினது. என்ன பேர்? அவளுக்கு மலடி என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவள் குழந்தை இல்ல, மலடியா இருந்தா. அந்த மலடி என்ற பட்டத்தை, அந்த ஒரு அவமான பட்டத்தை நீக்கினது அவள் ஒரு நாள் தேவ ஆலயத்துல முழுகால் படிட்டு சிந்தின அந்த கண்ணீரின் துளிக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார்னா, இன்றைக்கு நீங்கள நாளும் அனுதினமா தேவ ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் வரல, என் ஜபம் ஏன் கேட்கப்படல, என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டம் ஏன் நீங்கல, ஏன் இந்த கடன் பிரச்சனை தொல்லைகள் மாறல என்றால், நாம் தேவ ஆலயத்திற்கு கடமைக்காக வந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார் இது எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாயிருக்க ஒரு எல்லா ஜனத்திற்கான ஒரு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவ ஆலயத்திலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் தேவ ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் தேவ ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ ஆலயத்திற்கென்று நாம் ஒரு பயத்தும் ஒரு கணம் ஒரு மகிமை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் தேவ ஆலயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவனுடைய ஆலயத்தை பெருக்குவதற்கே ஒரு பெரிய ஒரு கணமா நினைப்பாங்க. தேவ ஆலயத்தை கூட்டுவது ஒரு பெரிய கணமா நினைப்பாங்க. தேவ ஆலயத்தை சுத்தம் செய்வது ஒற்றை அடிப்பதெல்லாம் ஒரு கணமா நினைப்பாங்க. தேவாலயம் கட்டுறாங்கன்னா அவங்க சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பார்கள். ஆமென். செய்யறமா இல்ல, ஏன்னா நம்ம பெருக்குனா அது ஒரு நம்ம பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா நினைக்கிறோம். தொடைக்கிறது ஒரு பிரஸ்டேஜா நினைக்கிறோம். தேவன் ஆலயம் ஒற்றை சுத்தம் செய்வது அது ஒரு பெரிய பிரஸ்டேஜா நினைக்கிறோம். தேவா நம்ம ஆலயம் கட்டுதுன்னா அங்க வந்து எட்டி எறிஞ்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா அது என்ன யாராவது கட்டிட்டு போறாங்க என்னவோ, நம்ம வீடு கட்டுச்சுன்னா நம்ம தான் அக்கறையா இருப்போம். இதை மாதிரி நம்ம உங்களில் எல்லாரையும் சொல்ற நம்ம வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டது. தேவ ஆலயத்திற்கென்று ஒரு ஒரு மகிமை இருக்கிறது. ஏன்னா சாலமோன் ஆலயத்துல தேவன் மகிமையா இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆலயத்தின் பேர் உங்களுக்கு ஒரு தாகம் ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஒரு பயம் உங்களுக்குள் இருந்துச்சுன்னா, ஓ நீங்கள் வந்து முழுங்கால் படிட்டு ரெண்டு நிமிஷம் கையை உயர்த்தி நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் வானத்தின் பலகடைகளை திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கை மாறினது எங்க தெரியுமா? தேவ ஆலயத்துல. அது அடுத்து அவள் செய்தா, அவள் என்ன பண்ண தெரியுமா? அவள் பிறந்த அந்த ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிட்டு ஆலயத்திலேயே விட்டுட்டா. ஆலயத்திலே பணிவிடைக்காரனா இரு, ஆலயத்திலேயே வேலை செஞ்சுட்டு ஆலயத்திலேயே இருன்னு சொல்லிட்டு தேவாலயத்திலே எடுத்துன்னு போயிட்டு அவனை விட்டுட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? என்னுடைய வேதனையை கர்த்தர் நீக்கினார், என்னுடைய மலடி என்ற பட்டத்தை கர்த்தர் நீக்கினார், எனக்கு அந்த பிள்ளைய கொடுத்துட்டாரு. என் பிள்ளை தான் அது, ஆனா என் கூட இருக்க வேணாம், என் ஆண்டவருக்கே கொடுத்துறேன், ஆண்டவுடைய ஆலயத்திலே கொடுத்துட்டாரு. ஓ ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்ணோமா, ஏதாவது ஒரு பிள்ளைய நம்ம அனுப்பி ஆலயத்திற்கு ஏதாவது ஒரு வேலை செய்யறதுங்க நம்ம யோசிப்போம், ஆனா அவ தத்து கொடுத்துட்டு போல கொடுத்துட்டான், ஆண்டவுடைய ஆலயத்திலே கொடுத்துட்டான். கர்த்தர் செய்தாருங்க ஆண்டவர். அதுதான் அவர் சும்மா இருக்குல்ல, அதுக்கடுத்து ஐந்து பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரே ஒரு பிள்ளைக்கு வழி இல்லாமல் கலங்கி கொண்டு வேதனையோடு இருந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று செத்து போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அந்த தேவாலயத்தில் அவள் வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு நான் சொல்ல, ஒரு நாள் தேவாலயத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். மொத்தம் ஆறு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பிள்ளை சபையில் இருக்குது,
மீது அஞ்சு பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார், மொத்தம் ஆறு பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீங்கள் இழந்து போக மாட்டீங்க, நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க, நீங்க இறங்கி போக மாட்டீங்க. கர்த்தர் இன்னும் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு, அவள் ஒரே பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சு தேக்கணும். அவள் வச்சிருந்தா இன்னும் அஞ்சு பிள்ளைகள் அவளுக்கு கிடைத்திருக்கிறாரு. பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறார். அவள் வாழ்க்கை மாறினது, துக்கம் மாறினது, கண்ணீர் மாறினது, வேதனை மாறினது, அவளுடைய மரணி என்ற ஒரு பட்டம் நீங்கியது. அவள் வாழ்க்கை கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் செய்தார். எல்லாரும் தேசத்தார், அந்த கிராமத்தார், யாரெல்லாம் அவளை அவமானமா பேசினாங்களோ, ஏளனமா பேசினாங்களோ, இகவாய் பேசினாங்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவர் தலையை உயர்த்தினார். அவர் தலையை அபிஷேகம் பண்ணினார். அந்த பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். அவள் பாத்திரம் நிரம்பினது, பிள்ளைகளினால் அவளுடைய பாத்திரம் நிரம்பினது. சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். புத்திரத்தை, புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்த்தா தெரியும், அது ஒரு 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 கிராமம் போல ஒரு இடம். அவள் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கறவங்க நம்ம காலத்திலே பழைய ஒரு அஞ்சு பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா, யாராவது ஒரு மலடி வந்தாங்கன்னா, எப்படி சொல்றது, குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா யாரா எதிர்கொள்ள போறவங்க கூட போக மாட்டாங்க, ஒரு மாதிரி கவரமா பேசுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு திருமணத்திலயோ இல்ல ஏதாவது ஒரு சனங்காசனம் செய்யும் போது அவங்களை முன்னாடி நிக்க வைக்க மாட்டாங்க. ஏன் ஏன் நிக்க வைக்க மாட்டாங்கன்னா, இவளே குழந்தை இல்லாம இருக்கிறாளே, இவ வந்ததுல கலந்து கூடாது, நீ ஓட போயிடுமா, மரியாதையா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நீ எல்லாம் இதுல கலந்துக்க கூடாதம்மா, கொஞ்சம் ஓரம் ஒதுங்கினில்லம்மா, குழந்தை பெற்றவங்க வந்து இதை செய்வாங்க அப்படின்றலாம் அவளுடைய இருதயத்தை குத்திருப்பாங்க, இருதயத்துல வேதனை உண்டாக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேதனை யாருக்கிட்டும் சொல்ல முடியாம கண்ணீரோடு எத்தனையோ வருடங்கள் அவள் அந்த வேதனையோடு வாழ்கிறாள், எத்தனையோ வருடங்கள் அந்த கண்ணீர் உபத்திரத்தோடு வாழ்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல. எல்லாரும் முன்னாடி வெட்கப்பட்டு ஜனங்களை பார்த்தாலே தலை குனிந்து போவா. ஏன்னா நேற்று கல்யாணம் பண்ணதெல்லாம் குழந்தை பெற்றுட்டு குழந்தை தூக்கிட்டு போகும். இவள் திருமணம் ஆகி பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ ஆகுது, ஆனா அவளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. ரொம்ப வேதனையில் அவள் நடந்து அந்த ஊர்ல நடந்து போகும்போது தலை குனிந்தவள், வீட்டுக்கு வர வரைக்கும் தலையை நிமிர்வதில்லை. அந்த அளவுக்கு ஒரு வேதனத்தோடு, வேதனையோடு, உபத்திரத்தோடு அவள் வாழ்க்கை விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல யாரு போறா, என்ன நடக்குது, யாரு வர்றாங்க, என்ன அந்த வீட்டுல என்ன விஷயம், எந்த வீட்டுக்கும் போறதில்ல. ஏன்னா போனவங்க ஏளனமாய் பேசுறாங்களே, இகவாய் பேசுறாங்க, யாருடைய வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகாம அந்த அளவு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வேலையில தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாருங்க. எந்த இடத்து அவள் வெட்கப்பட்டு தலை குனிந்தாலோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாலோ, எந்த இடத்துல ஜனங்கள் ஒதுக்கினாங்களோ, எந்த இடத்துல அவளை அற்பமாய் நினைத்தார்களோ, அவளுடைய கணவனுக்கு இரண்டாவது மணி அவளை ஏளனப்படுத்தினாலோ, அதே இடத்துல அதே மக்கள் மத்தியில அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவளை மேன்மையாக வைத்தார், உயர்வான ஸ்தானங்கள் நிறுத்தினார். அப்ப பார்க்கும் போது எல்லா கிராமங்களும் எல்லா மக்கள் அவளை பார்த்து பேசினார்கள். ஆறு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அப்ப தலை நிமிர்ந்து அவள் நடக்க ஆரம்பித்தாள். அவளை குறித்து ஏளனமாய் பேசினவர்களுடைய தலை தூங்கினது. அவளுக்கு மலடி, அவளுக்கு குழந்தை பட்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும். மக்கள் கைவிட்டிருக்கலாம், டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், இந்த உலகம் கைவிட்டிருக்கலாம், எல்லாமே கைவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்தனா அந்த சரித்திரத்தை மாற்ற உங்களால முடியும். ஒரு வரலாறை உங்களால் படைக்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அந்த ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை நினைத்து அவள் சந்தோஷமாய் போக ஆரம்பித்தாள். அன்னால் வெட்கப்பட்டாலோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடந்தாலோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாலோ, எந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியே வராம எங்கவே அவள் போக மாட்டா. ஏதாவது கிறிஸ்துவ பண்டிகை நடக்கிறதுனால அவங்க போக மாட்டா. ஏன் வருஷந்தோறும் நடக்கும் போது அந்த இடத்துல போக மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு வேதனை, எல்லா ஜனங்களும் வருவாங்க, பிள்ளைகளோடு கூட்டத்தோடு குடும்பமாய் வரும்போது அவளை அந்த வேதனை அவளை ரொம்ப உலுக்கி எடுக்கும். அந்த அளவுக்கு வேதனையோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் அதே இடத்துல
சொல்லுங்க, அதே இடத்துல அதே மக்கள் இருக்கிற இடத்துல அதே குடும்பத்துல சொல்லுங்க, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்திருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், உன் அநேகருக்கு சாட்சியாக இருத்துவார், உன் குனிந்த உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல நீ எதற்காக குனிந்திருக்கிறியோ, அன்னால் பிள்ளை இல்லாமல் குனிந்திருந்தா, ஒருவேளை நீ பணம் இல்லாமல் குனிந்திருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாமல் குனிந்திருக்கலாம், ஒருவேளை அழகு அறிவு இல்லாமல் குனிந்திருக்கலாம், இல்ல ஒரு திறமை இல்லாமல், இல்ல படிப்பு இல்லாமல், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ தலை குனிந்திருக்கலாம். ஆனா அன்னாருடைய தலை உயர்த்தப்பட்டது போல இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இடத்துல அந்த பகுதியில நீ எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ, எங்க ஓடி மறைந்து ஒளிந்து, இல்ல வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறியோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை பேரும் புகழ்ச்சியும் கீர்த்தமாய் கர்த்தர் நிறுத்துவார். அதே ஸ்தானத்துக்கும் தலை உயர்த்தப்படும். நீ எந்த இடத்துல தலை உயர்த்தியோ அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். திரும்ப கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ஒருவேளை ஒரு ஒரு ஏற்றத்திலிருந்து நீ இறங்கி இருக்கலாம், ஒருவேளை நீ விழுந்து கிடந்திருக்கலாம், நான் சொல்றேன் அந்த இடத்திற்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. தலை உயர்த்தப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றது சொல்றேன், உன் தலையை திரும்ப அதே ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவேன் என்று சொல்றார். எதை இழந்தையோ, எது உன்னை விட்டு போனதோ, எது உன்னை விட்டு இறங்கி போனதோ, நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறியோ, என் உன் வாழ்க்கையில இழந்து கொண்டிருக்கிறியோ, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்க நினைக்கிறீங்களோ, அந்த ஸ்தானத்திற்கு உன் தலையை கர்த்தர் திரும்ப உயர்த்துவார். அதே கர்த்தர் உன்னை நிலைநாட்ட பண்ணுவார், கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், கர்த்தர் உன்னை உயர்த்தி பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய ஒரு வல்லமையில அவரா இருக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையை மாற்றினது அந்த ஜெபாலயம். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒருவரை குறித்து நான் சொல்லி ஜெபமணி முடிக்கலாம். இன்னைக்கான பிரசங்க அதை இல்லை, நான் சொல்லி ஜெபமணி முடிப்பேன். ரெண்டாவது, பேதுரு யோவானம் தேவாலயத்திற்கு 9 வேளையில அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். யோவான்ல நம்ம வாசித்தா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு முடவன்னா கால் செயல் இழந்து போயிட்டு முடவனா இருக்கிறவன் தேவனுடைய ஆலயத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பேதுரு யோவான் 9 நேரத்துல தேவாலயத்திற்குள்ள அவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை மணிக்கு போறாங்க அவங்க? 9 ஏன் ஆண்டவர் 9 நேரம் சொல்றாரு? பேதுரு யோவான் சர்ச்சைக்கு போறாங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க யாராவது உங்களை கேட்டாங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவோம்? சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவோம். நான் 7 சபைக்கு நான் போனேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுமா? நம்ம 7 போனாதானே 7 சபைன்னு சொல்லுவோம். நம்ம 7 8 வரும், 8 9 வரும், 9 10 வரும். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் அதுதான். நம்ம சபையில எல்லா சபையில இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு அந்த தேவ பயம் இல்ல. முதல்ல சொல்ல தேவ பயம் நமக்கு இல்ல. அதெல்லாம் எப்ப போனாலும் உள்ள போயிருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படிதான் சொன்னாரு, சபை 7 ஒரு 15 உங்களுக்கு டைம் தரா, 7:30 சர்ச்சு கதவை மூடிடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனும் உள்ள வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜன்னல் எல்லாம் கூட க்ளோஸ் பண்றாங்க. நீ 7:00 என்ன மாமியார் வீட்டுக்கு போற, கொழுக்கிட்டு தின்ன போற, சாண்டவுடைய ஆலயத்துக்கு வரும்போது கரெக்டா சரியான நேரத்துக்கு வரணும்ல அப்படின்னு ஒரு பாஸ்டர் பேசிருக்கிறாரு. ஒரு யூடியூப்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கேட்டுட்டு 7 சபையில 7:30 சபைக்குள்ள இருக்கணும். நீ இல்லையா சபையில கதவை பூட்டுறேன், அது மேல வந்து திரும்பி போ, போ அடுத்து வரவா. அது மாதிரி எல்லாம் பண்ண நமக்கு சபைக்கு வருமா? அடுத்த வாரம் வருமா? அது மாதிரி சொல்ல அடுத்த வாரம் வருமா? சொல்லுங்க. வருமா? வரமாட்ட. சபையாத்தி அவர் ஐயோ வேணா போய் என்னத்துக்கு அப்படின்றோம். ஆனா அவர் அவ்வளவு பெரிய சபையில அவர் சொல்றாரு அவங்க சபையில. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு யோவானும் 9 வேலையில ஜெபாலயத்திற்கு சென்றார். ஏன்னா 9 வேலையில தான் சபை தொடங்குகிறது. சரியான நேரத்திற்கு அந்த இடத்திற்குள் 2 ஊழியக்காரர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு கால தாமதமின்றி சரியான நேரத்தில் சபை ஆரம்பிக்கும் நேரத்தில் அவர்கள் சபைக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்காக ஒரு தேவ பயம், ஒரு மகிமை, ஒரு கனம் அவர்களுக்குள் இருந்ததுனால தேவாலயத்துக்குள் சரியான நேரத்துக்குள் அவர்கள் போகும் பொழுது அந்த இடத்துல ஒருவன் தேவாலயத்துக்குள்ள அவனுக்கு போக முடியாததுனால தேவாலயத்தின் வெளியில வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான்.
அவன் வேற எங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுத்திருக்கான், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிச்சை எடுத்திருக்கலாம், இல்ல வேற எங்காவது ஜனங்கள் கூடுகிற இடத்துல போய் பிச்சை எடுத்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அவன் போய் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாம், இல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்பதான் கூட்டம் எக்கச்சக்கம் வரும் அங்க போய் பிச்சை எடுத்திருக்கலாம், எங்க எடுத்திருக்கலாம், ஒரு வேலை அவன் அதெல்லாம் எடுத்து எடுத்திருப்பான். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல, தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அன்றன்றைய வாய்க்கு அவனை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு வந்து விழணும். ஆமென், ஹல்லேலூயா. பிச்சை எடுத்து அவனால நடந்து போக முடியும் முடியாது, கால் ரெண்டு காலம் முடணும். அப்ப யாரோ ஒருத்தர் அவனை தூக்கிட்டு தான் வந்து விழணும். யாருடைய உதவி இன்றிதா யாராவது ஒரு உதவியோடு தான் அவன் ஜபாலயத்திற்கோ இல்ல எங்க ஒரு பிச்சை எடுத்து போக முடியும். மனுஷனை யாரோ ஒருத்தர் சார்ந்துதான் அவன் அவனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனை சார்ந்து இருந்தது. நெக்ஸ்ட், அவனுக்கு தேவையான பணம் மற்ற மக்களை சார்ந்து இருந்தது. அவனை தூக்கிட்டு வர ஒரு ஆள் தேவை. யாராவது அவனுக்கு பிச்சை போடணும் வாழ்க்கையில், அன்றைக்கு வயிறு நிரம்பணும், அன்றைக்கு சாப்பாடு சாப்பிடணும், அவனுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்து பிச்சை போடலாம். யாருமே பிச்சை போடலாம் அன்னைக்கு அந்த வயிறு பட்னி தான். அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய நிலையில ஒரு நாள் தேவாலயத்துல பிச்சை எடுக்கும்படியாக தேவாலயத்துல சரியா நேரத்துக்கு வந்தான். அதுக்கு சொல்ல வர இருக்காங்க, ஏதோ நல்லா பொண்ணு வெளியே கொடுக்க போறாங்க, பணத்தையும் காசு கொடுக்க போறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு வெயிட்டா தான் கிடைக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டியதான், இல்ல பெரிய ஹோட்டலுக்கு போக வேண்டியதான்னு மனசுக்குள்ளேயே சிந்திச்சுட்டு சந்தோஷமா, ஓ நான் முன்னாடி வந்தது நல்லதா போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. வேற முடியும் போது வந்து அது கிடைச்சிருக்கிறாது. ஆளு பாக்கிறது நல்லா ஃபாஸ்டர் வெயிட் அண்ட் வெயிட்ல இருக்கிறாங்களே, இன்னைக்கு நல்லா வெயிட்டா பெருசா கொடுக்க போறாங்கன்னு சந்தோஷமா ஏறிட்டு பார்த்தான். பார்த்த உடனே அவர் சொன்னாரு, சொல்லுகிறார், பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட தெரியல, நீ எதிர்பார்க்கிற பணமும் காசும் என்கிட்ட இல்ல. சொன்ன உடனே அவனுடைய மூஞ்சி அப்படியே சுருங்கி விட்டது, அவன் பார்வைக்கு தொங்க ஆரம்பிச்சு விட்டது. அப்படி எதுக்கு என்னை பார்க்கிறாய், எனக்கு தேவையானது என்னது, பணம் தான் தேவை, இல்ல ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க முடியுமா என்று அவன் ஏக்கத்தோடு பார்த்து தலைகுனிய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல, ஆனால் என்னிடத்தில் வேறொன்று இருக்கிறது. ஒரு கையை தட்டலாமா?